ஆசம் வீடியோஸ் சேனல்ல நீங்க இனி வரப்போற வீடியோஸ் நிறைய வெரைட்டியான கார்ஸ் பார்க்க போறீங்க, அந்த காரோடைய ரிவ்யூஸ் பார்க்க போறீங்க. ஸோ அதனுடைய ஷூட் தான் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் தான் இப்ப நீங்க இதுல பார்க்க போறீங்க. கிடையாது. ஒரு ரைட் அண்ட் லெப்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட இண்டிகேட்டர்ஸ் போட மாட்டாங்க, அப்படியே அவங்க வந்து மூவ் பண்றாங்க ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு. அண்ட் மயாமி சிட்டியோட ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ரூட்ஸ் போகுது. ஸோ ஒரு இடம் ஒரு ஒரு லெஃப்டோ ஒரு ரைட்டோ ஒரு எக்ஸிட்டோ விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி ஃபுல்லா சுத்தி வரணும். அது வந்துட்டு பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸிட் வந்துட்டு விட போறோம் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து ஃபுல் லெஃப்ட்ல இருந்து நான் வந்துட்டு ஃபுல் ரைட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாலு லைனை கிராஸ் பண்ணி நான் போகணும் அப்படின்னா நான் இண்டிகேட்டர் போட்டு நான் போனேன்னா கொஞ்சம் பொறுமை காக்குறாங்க. ஓகே, அவங்க அங்க போகணும் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. நல்ல வேலை எதுவும் திட்டாம ஹார்ன் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்றாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பட் சில பேர்லாம் பார்த்தோம்னா ஒரு லைன்ல இருந்து, அதாவது இந்த ரைட் இந்த லெஃப்ட் கார்னர்ல இருந்து இந்த ரைட் கார்னர் போகணும்னா இண்டிகேட்டர் கூட போக விடாம அப்படியே வந்துட்டு எடுக்கிறாங்க. அண்ட் அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம கிரேசியான டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு சிட்டில வந்துட்டு டிரைவ் பண்றதுக்கு. நான் வந்துட்டு ரொம்ப சூப்பர்வான டிரைவர் அப்படிலாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவேன் தான். கார் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள தனியா எனக்கு வந்துட்டு ரூட் கொடுத்துருவாரு, இந்த அட்ரஸ்க்கு வந்துரு அப்படின்ட்டு அட்ரஸ் கொடுத்துருவாரு. ஸோ அதை மேப்ல போட்டு நான் வந்து இங்க ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணி நான் இந்த கார் எடுத்துட்டு வருவேன். அவர் எனக்கு முன்னாடி ஆர் எனக்கு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ரெண்டல் எடுத்த கார் எடுத்துட்டு வருவாரு. ஸோ அப்படி வரும்போது மயாமி ஹைவேல டிரைவ் பண்றதாகட்டும் ஆர் மயாமி சிட்டிக்குள்ள ஸ்ட்ரீட்குள்ள டிரைவ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம பரவாயில்ல ஒரு ஓரமா அப்படியே ஒரு பத்துல இருபதுல இருபத்தஞ்சுல அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே போய்க்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸ்பீட் லிமிட்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓவர் ஸ்லோவாகவும் போகக்கூடாது, ஓவர் ஸ்பீடாகவும் போகக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி நம்ம ஊர்ல பண்ற மாதிரி அப்படியே ஓரமா ஒதுக்குப்புறமா அப்படியே நம்ம பாட்டுக்கும் சேஃபா போயிடலாமே அப்படின்லாம் போக முடியாது. அதுவும் அந்த ஹைவேல எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஹைவேல டிரைவ் பண்ணும்போது ரொம்பவே வந்து பயமா தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு நூறு நூத்தி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் எல்லாருமே
எல்லாருமே வந்துட்டு இருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ப்ராப்பரா போகணும். ஒருவேளை நம்ம வந்து பார்த்து பத்திரமா ஓட்டணும் அப்படின்னாலும் நம்மளை சுத்தி ஓட்டுறவங்க அதே மாதிரி பத்திரமா ஓட்டணும் இல்லையா? நம்ம சும்மா போனாலும், நம்ம வாய் சும்மா போனாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கிளப்பிடுவாங்கிற மாதிரி நம்ம வந்து பத்திரமா ஓட்டினாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் பத்திரமா ஓட்டணும் இல்லையா? சோ அவங்க யாராவது தப்பு பண்ணாலும் அது நமக்குதான் பிரச்சனையில போய் முடியும். நேத்து ஒரு கார் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது, காலையில வேகமா நாங்க வந்துட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு 4 கார் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த லைன் ஃபுல்லா அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்க அடுத்த லைன் எடுத்து போகும்போது பாக்குறோம், நான் வந்த காருக்கு முன்னாடி 4வது கார் வந்து இன்னொரு காரை இடிச்சு அப்படியே ஃப்ரண்ட் வந்துட்டு ஃபுல்லா, நல்லவேளை யாருக்கு எதுவும் இல்லை, பட் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு நல்லா ஃபுல்லா, இந்த காருடைய ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த காருடைய பேக் போர்ஷன் ஃபுல்லா வந்துட்டு அடிச்சு நொறுங்கிருச்சு. ஆக்சிடென்ட் இந்த ஹைவேல ஆகும். அண்ட் அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ ஆக்சிடென்ட்ல ஆகுது இப்படி அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணது இன்னும் கொஞ்சம் பயமாவே இருந்தது. ஏன்னா ஒரு 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 ரைட்டு ஒரு லெஃப்டை விட்டுட்டோம் அப்படின்னாலும் நான் வந்து நிறைய சுத்தி வர வேண்டியதா இருந்துச்சு. பட் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே மயாமில டிரைவ் பண்றது, அதாவது சிட்டிக்குள்ள எல்லாம் வந்துட்டு டிரைவ் பண்றது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. சொல்லுவாங்க, அதாவது இந்த வண்டியில ரோட்லயும் டிராவல் பண்ணலாம், தண்ணிக்குள்ளயும் டிராவல் பண்ணலாம். சோ தண்ணிக்குள்ள போகும்போது இதனுடைய வீல்ஸ் ஆனது க்ளோஸ் ஆகி அதுக்கான இன்ஜின்ஸ் ஆனது, அதாவது தண்ணிக்குள்ள போறதுக்கான இன்ஜின்ஸ் ஆனது, அதாவது போட் மாதிரி இன்ஜின்ஸ் ஆனது ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து ரோட்லயும் போகலாம், சோ தண்ணிக்குள்ளயும் போகலாம், நல்லா இருக்கும் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஜஸ்ட் மயாமி சிட்டியை வந்துட்டு ஒரு டூர் போற மாதிரி தான். எப்படி நம்ம பஸ்ல எல்லாம் டூர் பஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இது வந்துட்டு போட் பிளஸ் ரோடு டூர் இது. Oh, 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 oh